வணக்கம். இந்த வாரம் வந்து நம்ம ஒரு முக்கியமான நபர், உலக தலைவர், இவருக்கு நிகர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து அவருக்கு முன்னாடியே யாரும் பிறக்கலை, அவருக்கு அடுத்தபடியாகவும் யாரும் பிறப்பது கடினம் அப்படின்ற வகையில் தான் ஒரு உன்னதமான தலைவரோட ஜாதகத்தை இன்றைக்கி அலச போகிறோம். ஆமாம், அவர் தான் மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி பிறந்த நாட்டில் நம்ம வந்து பிறந்திருக்கோம், வாழ்ந்திருக்கோம் அப்படின்றது நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இவரை பற்றி சொல்லணும்னா எல்லாருக்குமே தெரிந்த விஷயமாக இருந்தாலும் கூட இவரோட ஜாதக அமைப்பு எப்படி வந்து அவருடைய வாழ்க்கைக்கு ஒத்து போகின்றது அப்படின்றத பற்றி தான் நானும் திரு கல்வடங்கம் சத்யநாராயணன் சர்மா அவர்களும் இந்த ஜாதகத்தை வந்து அலசி ஆராய போகிறோம். நான் வந்து இந்த காந்தியோட முற்பகுதி, அதாவது அவர் வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு செல்கின்ற வரையிலுள்ள பகுதியும் தென்னாப்பிரிக்காவுக்கு பின்னர் அவர் இறுதி காலம் வரை வாழ்ந்த காலகட்டத்தை திரு கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா அவர்களும் அலசி ஆராய போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு நல்ல பயனுள்ள தகவல்கள் அதில் இருக்கும். இப்போ வந்து மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்தது போர்பந்தரில் பிறந்தார். அவருடைய தந்தையார் வந்து ஒரு தலைமை அமைச்சராக இருந்தார். இவர் கடைசி மகன், அந்த குடும்பத்தில் கடைசி மகனாகத்தான் இவர் இருந்தார். இவருக்கு வந்து நடக்குது சுக்கரதசை நடக்கின்ற இவருடைய காலகட்டத்தில் இவருக்கு ஏறுமுகமாக இருந்தது. தென்னாப்பிரிக்கா செல்லும் வரை இவருடைய வாழ்க்கை பயணம் மெதுவாக இருந்தாலும் அதன் பின்னர் வேகமாகத்தான் சென்று கொண்டிருந்தது. எந்த அளவுக்கு வேகமாக சென்று இவருடைய பாதை பயணித்தது அப்படின்றத திரு கல்வடங்கம் சத்யநாராயணன் சர்மா அவர்கள் விரிவாக விவரிப்பார் என்று கூறி அவரை வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். ஜோதிட சொந்தங்களே மற்றும் அனைத்து ஜோதிட சான்றோர்களே, அஸ்ட்ரோ ஸ்காலர்ஸ் என்கின்ற குழுவின் சார்பில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏதாவது ஒரு பதிவை, ஜோதிட சம்பந்தமான பதிவுகளை போட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது மகாத்மா காந்தியோட ஜாதகத்தை. போன வாரமே இந்த பதிவை போட்டிருக்கணும். அக்டோபர் 2 அவருடைய பிறந்த நாள் வந்த காலகட்டத்திலேயே இந்த பதிவு வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் அவரை நினைவுபடுத்துகின்ற இந்த பதிவாகவும் அதே நேரத்தில் அவருடைய ஜாதகத்தை அப்படி கொஞ்சம் லேசாக மேலோட்டமாக ஒரு அலச அலசலாமே அப்படிங்கிற எண்ணத்துலேயும் தான் இந்த பதிவிப்போம். குறிப்பாக அவர் வந்து அக்டோபர் 2 1869 வருடம் பிறந்தார். அந்த அவருடைய ஜாதகத்தில் பார்க்குறப்போ அவர் பிறந்த அந்த காலகட்டத்தில் அவருக்கு நடந்தது வந்து புதன் திசை குரு புத்தி செவ்வாய் அந்தரம். அதாவது அவருடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் அப்படியே சத்திய சோதனை அப்படிங்கிற சுயசரிதத்தை அவர் எழுதியிருக்கார். அந்த சுயசரித நிறைய பேரோட ஒத்துழைப்பும் நிறைய பேரோட ஒரு கட்டாயமும் தான் காரணம். இல்லைன்னா அந்த அவர் வந்து மகாத்மா காந்தி வந்து தன்னுடைய புகழை வெளிப்படுத்துகின்ற வகையில் அந்த சுயசரிதத்தை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சுயசரிதம் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கார் நம்முடைய இந்திய திருநாட்டிற்காக. மகாத்மா காந்தி பட்ட கஷ்டம் என்பது கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அதனால்தான் சும்மா கிடைத்து விடவில்லை சுதந்திரம் என்று சொல்லுகின்றோம். ஆனால் மகாத்மா காந்தி மாத்திரம்தான் அப்படி கஷ்டப்பட்டாரா அப்படின்னு பார்த்தோம்னா எல்லோருமே கஷ்டப்பட்டார். உண்மையிலே சொல்லணும்னா அந்த மகாத்மா காந்தியின் அந்த ஒரு அந்த முக கவர்ச்சி, அவருடைய அந்த தலைமையை ஏற்று எல்லோருமே அந்த காலகட்டத்தில் சுதந்திர போராட்டத்திற்காக தங்களுடைய பங்கை அளிக்க தவறவில்லை. இன்னும் சொல்ல போனால் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா கொள்ளு பேத்தி அப்படி கொஞ்சம் பேக்கில் போகணும்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளாஷ்பேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய கொள்ளு தாத்தா கொள்ளு பேத்தி அல்லது கொள்ளு பாட்டி யாராவது
நிச்சயமாக சுதந்திர போராட்டத்தில் தங்களுடைய பங்கை செயல்படுத்தி இருப்பார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு மகாத்மா காந்தியினுடைய ஒரு ரசிகர் பட்டாளமாகத்தான் இந்தியா இருந்தது. அவருடைய குரலை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் மாத்திரமே எல்லா இடத்திலுமே இருந்து கொண்டிருந்தது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை எந்த விதமான தாட்சண்யமும் இல்லாமல், அதுவும் அதுக்கு ஏதாவது இரண்டாவது கருத்தை கூட சொல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய பட்டாளம் இருந்தது. பட்டாளம் என்று சொல்வதை விட இந்திய மொத்த ஜனத்தொகையும் அவருக்கு பின்னால் இருந்தது என்பதுதான் மிகவும் சரியான ஒரு தன்மை. அந்த அளவுக்கு மகாத்மா காந்திக்கு அந்த பலம் இருந்த காரணத்தினால்தான் அவருடைய தனிப்பட்ட வழிமுறையான அகிம்சை முறையிலேயே அந்த வெள்ளைக்காரர்களை ஓட ஓட விரட்டி இருக்கிறார். அவருடைய சத்தியாகிரகமும் அவருடைய ஒத்துழைமையா இயக்கமும் நாட்டிற்கு ஒத்துழைப்பு தராமல் இருக்கின்ற ஒரு ஒத்துழையாமை இயக்கம் நடத்தி உண்ணாவிரதம், சத்தியாகிரகம் போன்ற அகிம்சை வழியில் பல விதமான போராட்டங்களை முன்னெடுத்து சென்று வெள்ளைக்காரர்களுக்கு, அன்றைய ஆட்சியாளர்களாக இருந்த பிரிட்டிஷ்காரர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவர் மகாத்மா காந்தி. இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார். இந்தியாவில் அச்சிடப்படுகின்ற எல்லா வகையான ரூபாய் நோட்டுகளிலும் அவருடைய படத்தை போட்டு கௌரவித்திருக்கிறார்கள். இன்றும் பல மாநிலங்களில், பல இடங்களில், பல தெருக்களுக்கு மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது. எல்லாமே பொருத்தம்தான். அவர் செய்ததற்கு இதெல்லாம் ஒரு சிறிய விஷயம்தான். தன்னுடைய மொத்த வாழ்க்கையே இந்தியாவுக்காக அர்ப்பணித்தவர் அந்த மகாத்மா காந்தி. அப்படிப்பட்டவருடைய பெயரை தெருக்களுக்கு வைப்பது மட்டுமல்லாமல், அவருடைய பாடம் என்பது ஒரு 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் அல்லது கல்லூரி பாடம் வரைக்கும் அவருடைய சத்திய சோதனைகளிலிருந்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பாடமாக வைத்திருக்க வேண்டும். இன்னும் பல காந்திகளை உருவாக்க என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இனி ஒரு காந்தி பிறக்கப் போவதில்லை என்பதுதான் உண்மை. காந்தி என்பது ஆண்டவனுடைய மிக சிரத்தையுடன் தயாரிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய உன்னதமான மனிதன் என்றுதான் சொல்ல வேண்டும். அதன் பிறகு மகாத்மா காந்திகளை படைப்பதற்காக ஆண்டவன் பல முறை முயற்சி செய்து அப்துல் கலாம், கக்கன், ஜீவா, காமராஜர் போன்ற சில படைப்புகளை, மிக அரிய படைப்புகளை படைத்தாலும் அந்த மகாத்மா காந்தி அளவிற்கு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தார்களா என்று சொல்ல முடியாது. காலகட்டமும் வேற. மகாத்மா இருந்த காலகட்டம் என்பது வேறு, இப்போது இருக்கின்ற காலகட்டம் என்பது வேறு. அவர்களுடைய பாதை என்பது வேறு, இவர்களுடைய பாதை என்பது வேறு. அன்று மகாத்மாவின் உயிருக்கே கூட பல சந்தர்ப்பங்களில் ஆபத்துக்கள் இருந்த காலகட்டம் அது. அன்று நாம் சுதந்திரம் பெறுவதற்காக போராடினோம். இன்று பெற்ற சுதந்திரத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு தன்மைக்காக போராடினோம். இதெல்லாம் மற்றவங்க செஞ்சது. நாம் சொன்ன அப்துல் கலாம், காமராஜர், கக்கன், ஜீவா போன்ற பலர் நான் சொன்ன அந்த அப்துல் கலாம், காமராஜர், ஜீவா, கக்கன் போன்ற மாபெரும் மனிதர்கள், கூடவே பாரதியாரையும் சேர்த்துக்கலாம், இவங்கெல்லாம் சுதந்திர போராட்டத்திற்காக மிகப்பெரிய அளவில் ஈடுபடலைனாலும் அதற்கு பிறகு சுதந்திரத்தை காப்பாற்றுவதற்காக மிக அரும் பாடுபட்டிருக்கிறார்கள். பெற்ற சுதந்திரத்தை வெளிப்படுத்துகின்ற வகையில் இவங்க பல வகையில் தங்களுடைய வாழ்க்கைகளை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நேரத்தில் பாரதியாருக்கும் மகாத்மாவுக்கும் நடந்த ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது. ஒரு தடவை
மகாத்மா சென்னையில இருக்கும்போது அவரை சுத்தி காங்கிரஸ் தொண்டர்கள் நிறைய பேர் நின்று இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு முண்டாசு கட்டிய ஒரு சாதாரண ஆடைகள் அணிந்த ஒரு பரிதாபமான தோட்டத்துல ஒருவர் விறுவிறுவிறுன்னு வருகிறார். அவரை பார்த்தவுடன் காங்கிரஸ் தொண்டர்கள் அப்படியே பயந்து வழி விட்டு விடுகிறார்கள். நேரா அவர் போய் மிஸ்டர் காந்தி இன்னைக்கு சாயங்காலம் ட்ரிப்ளிகேன்ல ஒரு மீட்டிங் இருக்கு, உங்களால வர முடியுமா அப்படின்னு கேட்டார். காந்திக்கு அவர் யாருன்னே புரியல. டக்குன்னு இந்த மாதிரி கேட்டோன்னே, இல்ல கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு அவர் மறுத்திருக்கிறார். நியாயம்தானே, பெரிய ஒரு சுதந்திர போராட்ட தலைவருக்கு உடனே வரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் எல்லாம் சரியா வராது. அதனால அவர் முடியாது அப்படின்னு, வர இயலாது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே வெளியில போயிட்டார். அவர் போனதுக்கு அப்புறம் தான் அவங்க கிட்ட கேட்டா, ராஜாஜி அவங்க கிட்ட எல்லாம் கேட்டா, அவர் சொல்றார் நான் சொன்ன அந்த அப்துல் கலாம், காமராஜர், ஜீவா, கக்கன் சுதந்திர போராட்டத்திற்காக மிகப்பெரிய அளவில் ஈடுபடலைனாலும் அதற்கு பிறகு சுதந்திரத்தை காப்பாற்றுவதற்காக மிக அரும்பாடுபட்டிருக்கிறார்கள். அந்த பாரதியார் வெளியில போனோன்னு தான் காந்தி கேட்டிருக்காரு, இது யாரு அப்படின்னு, சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னு. ஐயோ, அவரா, நான் அவரை பார்க்கணும்னு நினைச்சேனே, இந்த மாதிரி நீங்க விட்டுட்டீங்களா, முதல்லே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு ரெண்டு பேருமே கூப்பிருந்து இந்த பிசுராந்தையார் கணக்கு மாதிரி முன்பே ஒருவரை ஒருவர் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனா நேரா பார்க்கல, அவ்வளவுதான். அந்த மாதிரி அந்த பாரதியாரோட அணுகுமுறை அந்த மாதிரி, யாருக்கும் கவலைப்பட, எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் தன்னுடைய குரல் என்பது தன்னுடைய தனிப்பட்ட உரிமை என்கின்ற ஒரு எண்ணம் கொண்டவர். அதுக்கப்புறம் இத பத்தி தன்னுடைய பத்திரிகையில கூட மகாத்மா காந்தி, அதாவது இத பத்தி எழுதியிருக்கிறதா சொன்னாங்க. தன்னோட பத்திரிகையில இதை பத்தி வெளியிட்டதை மகாத்மா பாரதியாரை புகழ்ந்து எழுதியிருப்பார். இந்த இடத்துல ஒவ்வொரு கவிதையிலையும் அவருடைய உணர்ச்சி பூர்வமான அந்த வார்த்தை வரிகள் ஒவ்வொருவருடைய நரம்பையும் சுண்டி இழுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட காலகட்டத்துல நம்ம எல்லாம் வாழ்ந்தோம். அதே காலகட்டத்துலதான் மகாத்மா காந்தி தன்னுடைய மொத்த வாழ்க்கையும் அர்ப்பணித்து இந்திய சுதந்திரத்திற்காக போராடினார். இன்னும் சொல்ல போனா பாரதியாரோட வாழ்க்கை வரலாறுலாம் ரொம்ப விஷயங்கள் பார்க்கணும். அவருக்கு 13 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த 13 வயசுல கல்யாணம் ஆகும்போது அவருக்கு நடந்தது என்னன்னா, சுக்கர திசை, சுக்கர புக்தி, சுக்கர அந்தரம் எல்லாமே சுக்கரன். அவரோட ஜாதகத்துல சுக்கரன் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, 2வது வீட்டுல உட்காந்துருக்கார். ஸோ குடும்பஸ்தானத்துல இருக்கிற சுக்கரனோட தசாபுக்தி, தன்னோட சொந்த வீட்டுல அந்த சுக்கரன் உட்கார்ந்திருப்பார். சுக்கர திசை, சுக்கர புத்தி, சுக்கர அந்தரம் எல்லாமே சுக்கரனாக இருக்கின்ற அந்த காலகட்டத்துல அந்த ஒரு 13 வயசுல சின்ன குழந்தை திருமணம் என்று சொல்வார்களே, அது மாதிரி 13 வயசுல ஒரு கல்யாணம். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 18 வயசுல அவர் வந்து படிக்கிறதுக்காக இங்கிலாந்து போயிருந்தார். அந்த 18 வயசுல அவர் இங்கிலாந்துக்கு போகும்போது அவருக்கு நடந்தது என்ன, எதுக்காக போறாருன்னா, பாரிஸ்டர் படிப்பு படிக்கிறதுக்காக போறார். அதாவது சட்டத்தில் அவர் உயர்படிப்பு படிப்பதற்காக. அப்போ சுக்கர தசை, ராகு புத்தி, புதன் அந்தரம். அந்த புதன் அந்தரம் அந்த 88ல அப்போ எப்போன்னா ஏப்ரல் மாதம். ஆனா அதுக்கு முன்னாடியே அவர் தன்னுடைய முடிவை, சட்டம் படிக்கணும் அப்படிங்கிற முடிவை எடுத்திருப்பார். அது எப்போ எடுத்திருப்பார்னா, சுக்கர தசை, ராகு புத்தி, சனி அந்தரத்துல அந்த மாதிரி எடுத்திருப்பார் சட்டம் படிக்கலாம் அப்படிங்கிற முடிவு. ஏன்னா சனியும் குருவும் தான் சட்டப்படிப்பிற்கு மிக அற்புதமான ஒரு விஷயம். அதை விட மிக முக்கியமானது 2, 9, 2, 11 மற்றும் 2வது வீடு சம்பந்தப்படணும். அப்ப 2வது வீட்டுக்குரிய சுக்கரன் தான் திசை நடந்திருக்கும் அந்த காலகட்டத்துல. ஆகவே அவருடைய அந்த சட்டப்படிப்பானது புதன் சம்பந்தப்படுகிறார். புதன் வந்து
அந்தரம் வருகின்ற அந்தரமாக இருந்து சனி அந்தரத்தில் அந்த முடிவை எடுத்து புதனோட அந்தரத்தில் படிக்க இங்கிலாந்துக்கு போறார். அதே நேரத்தில் 23 வயசுல பம்பாயில சட்ட ஒரு வழக்கறிஞராக ஒரு கம்பெனியில சேர்றார். அப்போ அவருக்கு நடந்தது என்னன்னா, சுக்கர திசை குரு புத்தி ராகு அந்தரம். அந்த குரு புத்தி நடக்கும் போது என்ன ஆகும்னா, புது குத்தி என்ன ஆகும்னா, நல்ல வேலை கிடைக்கும், ஊதிய உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் 8வது வீட்டோட தசா புத்தி நடக்கும் போது, அதுவும் குரு 8வது வீட்டுல இருந்து அந்த புத்தி நடந்தால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த வகையில அவருக்கு வேலை கிடைச்ச அந்த காலகட்டமானது 8வது வீட்டுக்குரிய குருவோட புத்தி. அதுக்கப்புறம் 24 வயசுல ஒரு இந்திய கம்பெனியின் மூலமாக அந்த கம்பெனியில வேலை செஞ்சிருக்கார். அந்த கம்பெனி அவரை வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்புது. ஆன்லைன்லாம் இப்போ போறமே அந்த மாதிரி ஆஃப்லைன், அதாவது அவங்க வந்து வெளிநாட்டுக்கு சென்று வேலை பார்க்க வேண்டும், ஆனால் இங்க இருக்கிற கம்பெனிக்காக வேலை பார்க்கணும். அது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலத்துல சுக்கிரன் 2வது வீடு வருமானத்தை தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை வாக்குஸ்தானத்தை சொல்லுகின்ற அந்த 2வது வீட்டுல சுக்கிரன் உட்கார்ந்திருக்கார். அதோட திசை சனி புத்தி, சனி என்பது அந்த வழக்கறிஞர் தொழிலுக்காக இருக்கின்ற ஒரு விஷயம். ராகு அந்தரம், அந்த ராகு என்பது வெளிநாட்டு வாசத்தை சொல்லுகின்ற லாபஸ்தானத்துல இருக்கிற ராகுவோட அந்தரம். பொதுவா ராகுவானவர் மகாத்மா காந்தியோட ஜாதகத்துல 11வது வீட்டுல சந்திரனோட உட்கார்ந்திருக்கார். அந்த 11வது வீடு மட்டுமல்லாமல் ஸ்ரீபதி பாவக கட்டம் போட்டு பாத்தீங்கன்னா அந்த ராகு 10வது வீட்டுல உட்கார்ந்திருப்பார். சோ ஜீவனஸ்தானத்துல ராகு உட்கார்ந்திருக்கா. ஜீவனஸ்தானத்துல ராகு உட்கார்ந்திருந்தா ஒரு மிகப்பெரிய சுக ஜீவனம் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கு. 10வது இடத்துல ராகு இருந்தா சுக ஜீவனம்னு. ஆனா உண்மையிலே மகாத்மா காந்தி அந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போகும்போது அப்போதான் அவரோட வாழ்க்கையிலே திருப்பு முனையே ஏற்படுறது. அந்த 24 வயசுல அவர் அங்க போகும்போது தான் அவருக்கு நடக்கிறது, அந்த டர்பன் நகர்ல ஏதோ ஒரு ரயில்ல போறார், எங்கேயோ போறார். போகும்போது அவரை வந்து அந்த ரயில் முதல் வகுப்பு பெட்டியில பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது வெள்ளைக்காரராக இல்லாத காரணத்தினால் அவரை வெளியே தூக்கி எறிந்து விடுகிறார்கள். இந்த மாதிரி கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் நீங்க வந்து தேர்ட் கிளாஸ் எல்லாம் போகணும், முதல் வகுப்பு பெட்டியில் வரக்கூடாது அப்படின்னு ஒரு எழுதப்படாத விதிகளை சொல்லுகின்றார்கள். இது அவரோட மனசுல மிகப்பெரிய அளவுல பாதிப்பு தருகிறது. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது அங்கேயும் அவரை சாப்பிட விடமா, நீங்க எல்லாம் டேபிள்ல உட்காந்து சாப்பிடக்கூடாது, நின்றுதான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இனவெறியை தூண்டுகின்ற விஷயங்களை சொல்லுகிறார்கள். இதெல்லாம் அந்த சின்ன வயசுல 24-25 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வயசுல மகாத்மா காந்தியில மனசுல ஆழ பதிஞ்சிருது. அப்ப இங்க இருக்கிற இந்தியன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுதான் இருக்காங்களா, இந்த இனவெறி என்பது இவ்வளவு பெருசா இருக்கு, இதெல்லாம் நியாயம் இல்லையே அப்படின்னு மெதுவாக அந்த முதலை வந்து நம்மளை பிடிச்சு வைக்கிற மாதிரி அந்த அரசியல் முதலை அவரை பிடித்து இழுக்க ஆரம்பித்த காலகட்டம் அது. இனவெறிக்கு எதிர்த்தும் இந்திய வம்சாவளிகள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்துதான் அவர் அரசியலில் முதன் முதலில் தன்னுடைய 24-25 வயதுகளில் குதித்தார். அங்க இருக்கிறவங்களுக்கு தன்னால் இயன்றவரை தன்னுடைய வக்கீல் தொழிலை வைத்தும் வாதிடுவதும் அவர்களுக்கு எதிராக சட்டத்தை சுட்டி காட்டுகின்ற தன்மையிலும் இனாமாக வேலை பார்த்தார். தன்னுடைய வேலையை தவிர அங்க வர்ற தன்னோட இந்திய வம்சாவளியினருக்கும் மற்றும் இனவெறி சம்பந்தமான வழக்குகளிலும் தன்னை ஒரு இனாமாக வாதிடுகின்ற ஒரு நண்பராக படைத்து கொண்டார். இது பல வகையில அந்த மகாத்மா காந்திக்கு அந்த சவுத் ஆப்பிரிக்கால மிகப்பெரிய ஒரு அளவுல பெருமை சேர்த்தது மட்டுமல்லாமல் அவர் நம்முடைய நண்பர் என்கின்ற அறிமுகமும் கிடைத்தது. தன்னோட அதுக்கப்புறம் 25வது வயசு, அந்த வயசுல அவர் இந்திய காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து அதற்கு தலைவராக தன்னை நியமித்துக் கொள்ளுகின்றார். அந்த கட்சி தான் அந்த சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்திய வம்சாவளியினருக்கும் அதே நேரத்தில் இனவெறிக்கு எதிர்த்தாப்புல போராடுறவர்களுக்கும் ஒரு நல்ல துணையாக அமைந்தது.
அடுத்ததாக அவரோட வாழ்க்கையில பார்த்தோம்னா சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்தது என்பது 1885 வருடம். அந்த காலகட்டத்தில் தான் அவர் என்ன பண்ணுறாரு, இந்தியாவுக்கு திரும்பி வந்து இந்தியாவில் ஏதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து, அந்த கட்சி ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு, சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து செல்லுகின்ற ஒரு கட்சியாக இருந்தது. அந்த கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். அப்ப காலகட்டம் என்னன்னா சுக்கர திசை சந்திர புத்தி, அதாவது சுக்கரன் என்பவர் அவருடைய பேச்சாற்றலை வெளிப்படுத்துகின்றவர், சந்திரன் என்பவர் அவர் மனசுக்காரர்கள், அதாவது இந்தியர்கள் படுகின்ற கஷ்டங்களை பார்த்து தன்னுடைய மனதளவில் பாதிக்கப்பட்டு அந்த கட்சியில ஈர்க்கப்பட்டு அதில் சேர்கின்றார். அதன் பிறகு 1921 அதே இந்திய தேசிய காங்கிரசுக்கு தலைவர் ஆவார். அந்த மகாத்மா காந்தியே 30-35 வருடங்கள் அந்த கட்சியில இருந்து உழைத்த பிறகுதான் தலைவராக வர முடிந்தது. அப்போ அவர் தலைவராக வருகின்ற போது செவ்வாய் திசை சுக்கர புத்தி நடக்கு. வாழ்க்கையில முக்காவாசி நேரம் அவருக்கு சுக்கர புத்தி தான் ஏதோ ஒரு வகையில தூக்கி பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த ரெண்டாவது வீட்டுல சுக்கரன் இருக்கிறது மாத்திரம் இல்லாம தன்னோட சொந்த வீட்லயும் இருக்கார். 9வது வீடு என்று சொல்லப்படுகின்ற பாக்யஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபதி. ஆகவே அவருடைய பல சம்பவங்களுக்கு அந்த சுக்கரன் பின்னால் இருந்து மிகவும் அற்புதமாக உதவிகளை செய்திருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். செவ்வாய் என்பது ஆதிக்கம் செலுத்துகின்ற தலைவரோட போஸ்ட் கிடைக்கிறது. அதனால அந்த 1921 ஒருவேளை நீங்க அந்த காலகட்டத்துல அது ராகுவோட அந்தரமோ சூரியனோட அந்தரமோ கூட நடந்திருக்கலாம். ஏன்னா இந்த ராகுவும் சூரியனும் தான் அந்த தலைமை பொறுப்புக்கெல்லாம் கொஞ்சம் மிகவும் காரகத்துவம் பெற்றவர்கள். அதைத் தொடர்ந்து 1922 ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். என்ன இயக்கம்னா பல இடங்களில் இந்தியர்களுக்கு எதிராக அன்றைய ஆங்கிலேயர்கள் இருந்த காரணத்தினால் அரசாங்கத்துக்கு நாம எந்த வகையிலும் ஒத்துழைப்பு தருவதில்லை அப்படிங்கிற வகையில மாணவர்கள் பள்ளிக்கு செல்லாமை, வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திற்கு செல்லாமை போன்ற பல விஷயங்களை முன்னெடுக்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அப்ப நடந்த அந்த ரவுலத் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த சட்டத்தில இந்தியர்களுக்கு எதிரானதாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஜாலியன் வாலாபாகில் நடந்த மிகப்பெரிய உயிர் சேதமும் மகாத்மா காந்திக்கு ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளிடுது. அந்த ஒத்துழையாமை இயக்கம் என்பது நம்ம வந்து இந்த ஆங்கிலேயர்கள் மூலமாக எந்த வியாபாரத்தையும் செய்யக்கூடாது என்று சொல்லுகின்ற ஒரு தன்மை. இப்ப நம்ம சீனா பொருட்களை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம், ஆனா எத்தனை பேர் அதை கடைபிடிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா அன்றைய தினம் அந்த ஒத்துழையாமை இயக்கத்திற்கு ஒவ்வொரு இந்தியர்களும் கட்டுப்பட்டார்கள் என்பது மிகப்பெரிய அந்த அன்றைய தினத்தில் இருந்த இந்திய மக்களுக்கு நம்ம எல்லாம் ஒரு வணக்கத்தை தெரிவிக்க வேண்டும். ஒரு தலைவர் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் என்றால் அதை கடைபிடிப்பது என்பது தொண்டர்களுடைய மிகப்பெரிய பலமாக இருக்கும். அந்த வகையில் இப்ப நம்ம சீனா பொருட்களை வாங்கக்கூடாதுன்னா அதை வித்துட்டு தான் இருக்காங்க. சீனா பட்டாசு வாங்கக்கூடாதுன்னா அதை வித்துட்டு தான் இருக்கும். இது வந்து நம்மளுடைய இன்றைய நிலைமை. ஏன்னா ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் லாப நஷ்டங்களை எதிர்நோக்கி இருக்கின்ற காலகட்டம் இது. அன்றைய தினத்தில் காந்தி என்ன சொல்லுகிறாரோ அதை தான் நம்முடைய இந்திய சுதந்திரத்திற்கான வழி என்று நினைத்து கொண்டிருந்த காலகட்டம். அதன் பிறகு 1930 நினைக்கிறேன் அப்பதான் இந்த உப்பு சத்தியாகிரகம் ஆரம்பிக்கப்பட்டது. உப்புக்கு வரி போட்டாங்க அவங்க. உப்புக்கு வரி போட்டது மாத்திரம் இல்லாம அவங்க இங்க இருக்கிற நம்முடைய வளங்களை அள்ளி செல்வதற்கு அங்கிருந்து இங்கிலாந்துல இருந்து ஒரு கப்பல் வரும். அந்த கப்பல் வெறுமை வந்தா அது கடல்ல இதாயிடுமேன்னு அந்த கப்பல் முழுவதுமாக உப்பை நிரப்பி வருவார்கள். அப்பதான் அந்த வெயிட்டுக்கு அந்த கப்பல் ரொம்ப ஆடாம வரும். அந்த உப்பு எல்லாம் அந்த சென்னையில இருக்கிற அந்த இப்போ வந்து அது ஒரு லைப்ரரி மாதிரி வச்சிருக்காங்க, விவேகானந்தா லைப்ரரின்னு. அங்கதான் அந்த உப்பு உப்பணம் என்று சொல்லுகின்ற உப்பையெல்லாம் சேமித்து வைக்கின்ற ஒரு பூமிக்கடியில இருக்கிற ஒரு பாதாள அறைகள் இருந்த இடம். அதுல அங்கேருந்து வர்ற அந்த கப்பல்ல இருந்து வர்ற அவ்வளவு உப்பையும் அங்கே சேமித்து வைத்து விட்டு இந்த இங்க இருக்கிற இந்திய வளங்கள் வைரங்கள் தங்கம் போன்ற பல விஷயங்களை அள்ளிக்கொண்டு தங்களுடைய நாட்டிற்கு சென்ற காலகட்டம் அது. அந்த உப்பெல்லாம் என்ன பண்றது, அந்த உப்பை வந்து விற்கணும்னா நம்ம நாட்டுல இருக்கிற உப்புக்கு வரி போடணும்.
அப்போ இந்திய அரசாங்கத்திட்ட இருந்து உப்பு வாங்கறதுக்காக இந்தியா உப்புக்கு வரி போட்டான். அதை எதிர்த்துதான் இந்த ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம் போன்ற பல விஷயங்களை காந்தி முன்னெடுத்தார். எல்லாமே அகிம்சை மற்றும் சத்தியாகிரகம் மூலமாக தான். எங்கேயுமே போராட்டம் என்பது தீவிரவாதமாக இருந்ததில்லை, அல்லது வன்முறையில் எந்த தீவிர போராட்டத்தையும் அவர் கையில் எடுத்ததில்லை. இந்த உப்பு சத்தியாகிரகம் கூட அந்த வருட கடைசியிலேயே ஏதோ ஒரு ஊர்ல பிரச்சனை வந்ததுன்னு அந்த உப்பு சத்தியாகிரகத்தையும் விட்டுறார். ஏன்னா வன்முறை வெடித்த காரணத்தினால் இது சரி வராது என்கின்ற எண்ணம். இப்படி அவர் தன்னுடைய பாதையை சத்தியாகிரகம் அகிம்சை என்று போராடி கொண்டிருந்த காலகட்டத்தில் 1942 ஆகஸ்ட் புரட்சின்னு ஒரு பெரிய புரட்சி ஆரம்பிக்கிறார். என்னன்னா, வெள்ளையனே வெளியேறு, இதுதான் அந்த கோஷத்தோட. அந்த கோஷத்தை கேட்டால் ஒவ்வொரு ஆங்கிலேயரும் வெறுப்படைகின்ற ஒரு தன்மை இருந்தது. அந்த காலத்துல வந்தே மாதரம் என்று குரல் கேட்டாலே அவர்களுக்கு புல்லரித்து விடும், அல்லது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உடம்புக்குள்ள ஒரு ஜிமிஜிமின்னு நெருப்பெறிகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் அந்த வெள்ளையனை வெளியேறு வார்த்தையும் அவர்களுக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியது. அது 1942 எல்லா இடத்திலையும் வெள்ளையனே வெளியேறு என்று இந்திய தேசிய கொடியை கையில் பிடித்தபடி சொல்லிக்கொண்டு ஊர்வலமாக செல்லுகின்ற போது அது ஏற்படுத்திய தாக்கம் என்பது மிகப்பெரிய அளவில் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக காந்தியின் சத்தியாகிரகத்திற்கு பெரிய வெற்றி கிடைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த 1942 வெள்ளையனே வெளியேறு என்று கூக்குரல் இட்ட அந்த காலகட்டத்தில் காந்தியினோட தசாபுக்தி என்னன்னு பார்த்தோம்னா, குரு தசையில குரு புக்தி, குரு அந்திரம். ஏற்கனவே அவருடைய திருமண காலத்தில் சுக்கர தசை, சுக்கர புக்தி, சுக்கர அந்திரம்னு பார்த்தோம். இப்ப வந்து அவர் மற்றவங்களுக்கு வெள்ளையனை வெளியேறு என்று போதிக்கின்ற, அல்லது வெள்ளையனை நாம் வெளியேற்ற வேண்டும் என்று மற்றவர்களுக்கு போதனை செய்கின்ற அந்த காலகட்டத்துல குரு தசை, குரு புக்தி, குரு அந்திரம், இதெல்லாம் ஒரு ஒரு அருமையான ஜோதிட அமைப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த மாதிரி அந்த கரெக்டா அந்த அமைப்புல வந்து நிக்கிறதுனாலதான் அவரோட ஒவ்வொரு விஷயமும் வெற்றி பெற்றதோ என்கின்ற எண்ணம் கூட இப்போது இருக்கிறது. அதுக்கடுத்ததாக 1947 ஆகஸ்ட் 15 அன்று சுதந்திரம் பெற்றோம். அப்ப நடந்தது வந்து குரு புதன், குரு திசை புதன், புத்தி சனி அந்திரம். இங்க வந்து பார்த்தோம்னா குரு வந்து 8வது வீட்டை காட்டுறது. 8வது வீட்டுக்குரிய குரு தான் தசையாக இருக்கின்றார். லக்னம் என்று சொல்லப்படுகின்ற காந்தியின் எண்ணம், சுதந்திரம் தான் எங்களுடைய உயிர் மூச்சு என்று சொன்ன அந்த காந்தியுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகின்ற அந்த லக்னாதிபதியின் புத்தி நடந்தது புதன். சனி என்பது 3வது வீடு, முயற்சி ஸ்தானம். காந்திக்கு கிடைத்த, அவருடைய முயற்சிகளுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி, அவருடைய துணிச்சலுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும். தன்னுடைய வாழ்நாளில் ஒரு 50 வருடங்கள் இந்தியாவில் இருந்தாலும் அதில் பாதிக்கு மேல் அவர் சிறையில் இருந்தது எல்லோருக்கும் தெரிந்தது. அப்படிப்பட்ட அந்த காந்திக்கு சனியோட அந்தரம் நடக்கின்ற போதுதான், அதாவது அவருடைய முயற்சி ஸ்தானம் மற்றும் தைரிய ஸ்தானத்தின் அந்தரம் நடக்கும் போதும், புத்திஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற லக்னாதிபதியோட தசாபுக்தி நடக்கும் போதும்தான் இந்த வெற்றி நம்முடைய கைகூடி வந்தது. அப்படி ஒரு 50 வருடங்கள் நம்மளோட மிகப்பெரிய எதிரியுடன் போராடி தினசரி போராட்டம் என்ற வகையில் மகாத்மா காந்தி இருந்தாலும் அவருக்கு எந்த விதமான உயிர் சேதமும் ஏற்படவில்லை. 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் பெறுகின்ற வரை அவருடைய உயிருக்கு வேலை பேசி கொண்டிருந்தது உண்மை. ஆனால் அவருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை. குறிப்பாக ஆங்கிலேயரிடமிருந்து அவருக்கு எந்த விதமான ஆபத்துமே வரவில்லை. காரணம் என்னவென்றால், அவரை ஏதாவது செய்தால் நிச்சயமாக இந்தியா முழுவதும் வெகுண்டெழுந்துவிடும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பயம்தான். அப்படி பாதுகாக்கப்பட்ட, நமக்கு எதிரியாக இருந்த பிரிட்டிஷ்காரர்களால் பாதுகாக்கப்பட்ட மகாத்மாவின் உயிரை 6 மாதங்கள் கூட சுதந்திர இந்தியா பாதுகாக்கப்படவில்லை என்பது மிகவும் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். 1948 14 மகாத்மா காந்தி
மறைந்த தினம் என்பது 30 ஜனவரி 1948. அந்த 15ஆம் தேதியிலிருந்து அவருடைய செயல்பாடு என்பது இந்தியா மற்றும் அந்த சுதந்திரம் பெற்ற நாடுகளை ஒற்றுமைப்படுத்துகின்ற மிகப்பெரிய முயற்சி. அந்த முயற்சியின் காரணமாகத்தான் 30ஆம் தேதி ஜனவரி 1948 நாதுராம் கோட்சே என்கின்ற கொடியவனால் கொலை செய்யப்படுகிறார் நம்முடைய தேச தந்தை மகாத்மா காந்தி. எவ்வளவு தியாகங்களை செய்திருப்பார். அப்படிப்பட்டவரை நாம் கொடூரமாக கொலை செய்து விட்டோமே என்கின்ற மிகப்பெரிய வருத்தம் ஒவ்வொரு இந்தியருக்கும் இருந்திருக்க வேண்டும். அப்போ அந்த கொலை நடந்த அந்த காலகட்டத்துல நடந்தது குரு திசை 8வது வீட்டோட திசை, கேது புத்தி 5வது வீட்டு கேதுவோடது, செவ்வாய் அந்தரம். அதாவது பொதுவாக ஒருவருடைய வாழ்க்கையில் 4, 8, 12 தசாபுக்திகள் நடக்கும்போது அவர்களுக்கு எதிரான சில விஷயங்கள் நடக்கும், அவமானங்களோ அல்லது அவர்களுக்கு மாரகத்தை செய்கின்ற ஒரு அமைப்போ இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில மகாத்மா காந்தி அவர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த நேரத்துல அவருக்கு வந்து குரு திசை 8வது வீட்டோட குரு திசை, அந்தரம்னு பார்த்தோம்னா கேது 4வது வீட்டுல இருக்கிற கேதுவோட அந்தரம். கேது என்ற காரணத்தினால் அவர் ஆன்மீகமாக தெய்வீக வழிபாடு செய்து கொண்டிருந்த நேரத்தில் அவரை நெத்தியில் சுட்டு கொலை செய்யப்பட்டார். அந்த நேரத்தில் அவருக்கு செவ்வாயோட அந்தரம் நடந்தது. இப்படி மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை என்று சொல்லப்படுகின்ற வாழ்க்கை வரலாறு ஜோதிடத்தில் மிக அற்புதமாக பொருந்தி இருக்கிறது என்கின்ற ஒரு சந்தோஷம் இருந்தாலும், எப்படிப்பட்ட மா மனிதரை நாம் இழந்து விட்டோம் என்று நினைக்கின்ற போது பெரிய படிப்பு ஏதாவது ஒரு வகையில் நம்முடைய பாடத்திட்டத்தில் இணைக்கப்பட வேண்டும் என்கின்ற வகையில் மிகப்பெரிய ஆளுமை நிறைந்த அற்புதமான அந்த மா மனிதருக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் இறைவனடி சேர்ந்தாலும் அவரை போல் இனி ஒரு மனிதர் பிறக்க போவதில்லை என்றாலும் அந்த ஆத்மா நல்லபடியாக நன்மையாக எல்லோருக்கும் ஆசிகள் வழங்க வேண்டும் என்கின்ற வகையிலும் இந்த பதிவினை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் உங்களுடைய நலம் தரும் நல்வாக்கு ஜோதிடர் கல்வடங்கம் சத்யநாராயண் சர்மா. நன்றி, வணக்கம்.